In the video, we will talk about Subash Chandra Bose. Bose அவர்களின் பிறப்பு துணிச்சல் தைரியம் பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குறிப்பிட்ட காலத்துல நடந்ததுதான். அது என்னன்னா 1939ஆம் ஆண்டு நடந்த காங்கிரஸ் மாநாடுல அவருக்கும் காங்கிரஸுக்கும் நடந்த சிக்கல் என்ன? உண்மையிலேயே என்னதான் நடந்தது? ஃபார்வர்ட் பிளாக் கட்சி எதனால உருவாச்சுன்னு நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம். 1939ஆம் ஆண்டு Tripura நடந்த காங்கிரஸ் மாநாடுல தலைவர் போட்டிக்கு சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் பட்டாவி சீதாராமையா நிற்கிறாங்க. முதல்ல மகாத்மா காந்தி அவர்கள் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை நிற்க சொன்னாங்க. ஆனால் அவருக்கு அது சம்மதம் இல்லை. அதனால் தலைவர் போட்டிக்கு பட்டாபி சீதாராமையா போட்டிட்டார். சரியாக ஜனவரி 29ஆம் நாள் 1939ல் இந்த தேர்தல் முடிவுகள் வெளிவந்தது. 1580 ஓட்டுகள் பெற்று சுபாஷ் சந்திர போஸ் வெற்றி பெற்றார். அதே இது சீதாராமையா அவர்கள் 1377 ஓட்டுகளே பெற்றிருந்தார். சரி, அதான் சுபாஷ் சந்திர போஸ் வெற்றி பெற்றுட்டாரே, அப்புறம் ஏன் அதே ஆண்டு ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தா அதுக்கு காரணம் என்னென்னா பட்டாபி சீதாராமையா அவர்கள் தோல்விக்கு அப்புறம் காந்தியடிகள் சொன்ன வார்த்தைகள் தான். சுபாஷ் வெற்றிக்கு மகிழ்ச்சி அடைகிறேன், இருந்தாலும் பட்டாபி அவர்கள் இந்த தேர்தலுக்கு போட்டியிட காரணம் நானே, ஆகவே இந்த தோல்வி அவரது தோல்வியை விட எனது தோல்வியே ஆகும். இது காங்கிரஸ் கட்சியினருக்கும் மற்றும் மூத்த நிர்வாகிகளுக்கும் சலசலப்பு ஏற்படுத்தினது. அதைத் தொடர்ந்து சுபாஷ் சந்திர போஸும் நோய்வாய்ப்படுறாரு. அவரால் தொடர்ந்து காங்கிரஸ் மீட்டிங்கில் அட்டன் பண்ண முடியல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, காந்தி கேன் நாமினேட் ஹூவர் ஹி வான்ஸ், காந்தியடிகள் அவர் யாருக்கு விருப்பமோ அவரை தேர்ந்தெடுக்கலான்னு அந்த அவரை அட்டன் பண்ண முடியாதனால அவர் சொல்லிடுறாரு. இருந்தாலும் காந்தி அதுக்கு சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல. இப்படி காங்கிரஸுக்கு காந்தி இல்லாமல் உயிர்ப்பே இல்லாத மாதிரி இருக்குது. காந்தி வந்தால் போஸ் அவர்களுக்கு முடிவெடுக்கும் அதிகாரம் இல்லை என்பது போஸ் அவர்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ இதன் விளைவாகத்தான் காங்கிரஸ் விட்டு போஸ் வெளியேறாரு. ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை ஆரம்பிக்கிறாரு. இதனால் காந்திக்கும் போஸுக்கும் பிரச்சனை இருந்ததுன்னா இல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் காந்தியை பாபு என்று அழைத்த போஸ் அவர்கள் முதல் முறையாக காந்தியை தேசப்பிதான்னு சொல்வார். கருத்தால் வேறுபட்டாலும் இவர்கள் இருவரும் கேட்ட ஒரே விஷயம் சுதந்திரம். ஹாப்பி 75th இண்டிபெண்டன்ஸ் டே. தேங்க்யூ.